தமிழோசை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, இந்திய அரசாங்கம் சில ராணுவ தளவாட பொருட்கள் இறக்குமதிக்கு தடை செஞ்சிருக்காங்க. அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இவங்க செஞ்சிருக்க அந்த தடையினால நமக்கு என்னென்ன நன்மைகள், இதனால நம்ம இந்திய அரசாங்கம் எவ்வளவு அந்நிய செலாவணியை கையாளுது, நம்ம இது இந்த தடையினால நம்ம முன்னேற்றத்திற்கு வழிவகுமா, இதெல்லாம் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். கடந்த மே மாதம் நம்ம பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆத்ம நிபர் அப்படின்ற ஒரு சொற்பதத்தை தன்னம்பிக்கையுடைய சுயசார்பு இந்தியா அப்படின்ற ஒரு பொருளில் பிரபலப்படுத்தியிருக்காரு. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அதில் ஒரு பங்காக நம்ம பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் இராணுவ தளவாட பொருட்கள் இறக்குமதியில் தடை செஞ்சுருக்காங்க. அவர் செஞ்சுருக்க அந்த 101 இராணுவ பொருட்கள் தளவாட இறக்குமதினால நம்மளோட உள்நாட்டு முதலீட்டாளர்கள் மிகவுமே மகிழ்ச்சியாக இருக்காங்க. இது அவங்களுக்கு மேலும் ஒரு உந்து சக்தியாக இருக்கும்னு அவங்க நம்புகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆராய்ச்சியாளர்களுக்குமே இது ஒரு வாய்ப்பாக தான் இருக்குது. அவங்க தடை செஞ்சிருக்க ஆயுதங்களில் வெடிமருந்துகள், சோனார்கள் மற்றும் ரேடார்கள், பீரங்கிகள், தாக்குதல் துப்பாக்கிகள், போக்குவரத்து விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் எல்லாமே அடங்குது. இந்தியா இராணுவ உபகரணங்கள் இறக்குமதியில் பட்டியலில் உலகிலேயே மிகப்பெரிய 2வது இறக்குமதியாளராக இருக்குது. அதாவது இது 10% இறக்குமதி செய்யுது. அதே இராணுவ பொருட்கள் ஏற்றுமதியல் பட்டியலில் நம்ம இந்தியா 23வது ஏற்றுமதியாளராக இருக்குது. இதில் நம்ம இப்போ பார்த்தோம்னா 2வது இடம் எங்கே இருக்குது, 23வது இடம் எங்கே இருக்குது. நம்ம இவ்வளோ பொருட்களை இறக்குமதி செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னா நம்மளோட அந்நிய செலாவணி கையிருப்பு கரைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம அரசாங்கம் உள்நாட்டிலேயே முதலீடு செஞ்சால் நம்ம நாட்டிலேயே தொழில்கள் அதிகமாகும், அதனால் வேலை வாய்ப்புகளும் அதிகமாக கிடைக்கும். அப்படி அதிகமாகும் போது இது நம்ம நாட்டோட முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் உதவுது. இந்த மாதிரி புள்ளியியல் விவரங்கள்லாம் நமக்கு எதுலேருந்து தெரியுது அப்படின்னா, ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷ்னல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படின்ற ஒரு அமைப்பு ஸ்வீடனை தலைமையாக கொண்டு உலக அளவில் நடக்கிற ஆயுத பரிமாற்றங்கள் பற்றிய புள்ளி விவரங்களை நமக்கு தெளிவாக சொல்லுது. அடிப்படையில் இந்தியா 2015 2019 ஆண்டுகளுக்கு உட்பட்ட காலத்தில் ஆயுத பரிமாற்றம் எவ்வளோ செஞ்சுருக்குன்னா 9.2% செஞ்சுருக்கு அப்படின்னு இந்த அமைப்பு நமக்கு குறிப்பிட்டிருக்கு. இராணுவ தளவாட பொருட்கள் இறக்குமதியில் ரஷ்யா முதலிடத்துலையும் அமெரிக்கா 2வது இடத்துலையும் இருக்குது. நம்ம அதிக அளவில் எங்கேருந்து இறக்குமதி செய்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரஷ்யாட்டையும் அமெரிக்காட்டையும் இருந்தே தான் செஞ்சிட்ருக்கோம். ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக ஃப்ரான்ஸ்டையும் இஸ்ரேல்டையும் இருந்து தான் நம்ம இறக்குமதி செஞ்சிட்ருக்கோம். இந்தியா 2020 மற்றும் 2021 பட்ஜெட்டில் உணவுத்துறைக்கு ரூபாய் 3,23,053 கோடிகள் ஒதுக்கிடப்பட்டிருக்கு. இது வருஷத்துக்கு வருஷம் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது. மே மாதத்தில் வந்த அறிவிப்பு ஒன்றில் இந்திய பாதுகாப்புத்துறை சார்பாக விடப்பட்ட அறிக்கையில் இராணுவ தளவாட பொருட்கள் உற்பத்தியில் வந்து அந்நிய நாட்டு முதலீட்டாளர்கள் வந்து முதல்ல 49% மட்டும்தான் அனுமதி விதிச்சிருந்தாங்க. ஆனால் இப்போது அது 74% உயர்த்தியிருக்காங்க. இதுவும் நம்ம அரசாங்கம் முதலீட்டாளர்களுக்கு ஊக்கப்படுத்துகிற விதமாக தான் இருக்குது. அதற்கு வலுவூட்ட தற்போதைய அரசு அறிவிப்புமே நமக்கு உத்வேகமூட்டுது. இராணுவ உபகரணங்களுக்கு அதிக அளவில் செலவு செய்கிற நாடில் இந்தியா 3வது இடத்துல இருக்குது. அதே மாதிரி இராணுவ உபகரணங்களுக்கு அதிக அளவில் செலவு செய்கிற நாடில் நம்ம அமெரிக்காவும் சைனாவும் முதல் இடத்துல இருக்குது. லக்னோவில் சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் நம்முடைய இராணுவ தளவாட ஏற்றுமதி இலக்கை 5 பில்லியன் டாலர் அளவுக்கு உயர்த்துவதே நமது லட்சியம் அப்படின்னு நம்ம பிரதமர் மோடி சொல்லியிருக்காரு. இப்போது அதை நிறைவேற்றுற வகையில் திரு ராஜ்நாத் சிங் அவர்களும் 2024 நம்ம அந்த இலக்கை அடைஞ்சிருவோம் அப்படின்னு உறுதியளிச்சிருக்காரு. தற்போது இந்தியா, இந்தோனேஷியா, கினியா, பிலிப்பைன்ஸ், ஸ்ரீலங்கா, மியான்மர், மொரீஷியஸ் உள்ளிட்ட 42 இராணுவ தளவாட ஏற்றுமதி செஞ்சுட்டு வருது. டிஜிட்டல் சார்ந்த சீன செயலிகளுக்கும் தடை வச்சுருக்காங்க. அதாவது டிக்டாக், ஷேரிட், ஹலோ ஆப் அந்த மாதிரி இதுக்கெல்லாமும் தடை வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சீன பொருட்களுக்குமே தடை வச்சுருக்காங்க. சிசிடிவி, செட்டா பாக்ஸ், எல்இடி டிவி, கண்ணாடி, டயர் அந்த மாதிரி நிறையா இதுக்கு தடை வச்சுருக்காங்க. இது நம்ம உள்நாட்டு முதலீட்டாளர்களுக்கு ஊக்கப்படுத்துகிற விதமாக இருக்குது. 2024 நம்ம இந்தியா பாதுகாப்புத்துறையில் முன்னேறும் அப்படின்னு நானும் நம்புகிறேன், நீங்களும் நம்புங்க, நம்ம எல்லோரும் நம்புவோம். நன்றி, வணக்கம்.